நேரம் இப்போது சரியாக 9:40. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:40. நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் லண்டன் தமிழ் வானொலி ஃபார் டிவி பாமுகம் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ கலைகத்திலிருந்து. அறிந்தும் அறியாததும் இன்று தவிர்க்கப்பட்டு நேற்று விடுபட்ட சமகால விந்தை செய்திகள் இப்போது உங்களோடு வந்து சேர இருக்கின்றன. இணைய தேர்தல்களுடனான கடந்த வாரத்தில் நடந்த விந்தையான செய்திகளின் ஒரு தொகுப்பாக இன்றும் கூட விந்தை செய்திகள் பாகம் 152 உங்களோடு வந்து சேர இருக்கிறது. எனவே சிறப்பாய் அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அறிந்த செய்திகள் இருக்கலாம், அறியாத செய்திகள் இருக்கலாம், உங்களில் பாதிப்பை தரக்கூடிய செய்திகளும் இருக்கலாம். எனவே முதலில் அதனை பார்ப்போம். சமகால விந்தை செய்திகள். பாகம் 152. இரண்டு வருடங்களில் இறந்துவிடப் போவதாக மருத்துவர்கள் தவறாக கூறியதை நம்பி தாராளமாக பணத்தை செலவிட்ட நபர். நோயொன்றின் காரணமாக 2 வருடங்களுக்குள் இறந்து விடுவார் என மருத்துவர்களால் தவறாக கணிக்கப்பட்ட நபர் ஒருவர் தான் இறந்துவிடப் போவதால் தாராளமாக தனது சேமிப்பு பணத்தை செலவிட்டதுடன் பிரித்தானிய அரசின் சலுகைகளையும் மோசடியாக பெற்றமை தொடர்பான வழக்கையும் எதிர்கொண்டார். கொலின் பென் எனும் 69 வயதான இந்நபரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ஏற்பட்டுள்ள நோயை சரியாக கண்டறியவில்லை. நோய் காரணமாக இன்னும் 2 வருடங்களில் அவர் இறந்து விடுவார் எனவும் மருத்துவர்கள் தவறாக அறிவித்தனர். கொலினின் மனைவி மாற்றுத்திறனாளி. இந்நிலையில் இன்னும் 2 வருடங்கள் தானே உயிர் வாழ்வோம் என கருதிய இவர் தாராளமாக பணத்தை செலவிட ஆரம்பித்தார். இவர் 40,000 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை சேமித்து வைத்திருந்தார். ஆனால் அது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் பிரித்தானிய அரசின் நலன்புரி திட்டங்கள் வரிச்சலுகைகள் மூலம் 7,896 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை மோசடி செய்து அப்பணத்தையும் அவர் இஷ்டம் போல் செலவிட்டார். எனினும் 2 வருடங்களின் பின்னரும் கொலின் பென் இருக்கவில்லை. அவரின் நோய் குறித்து தவறான கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டனர். இந்த செய்தி கொலின் பெண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் தாராளமாக பணத்தை செலவிட்டமை குறித்து அவர் கவலை கொண்டார். அதேவேளை 40,000 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை சேமித்து வைத்திருந்ததை மறைத்து சலுகைகளை அனுபவித்தமை தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. கொலின் பென் முட்டாள்தனமான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளமை குறித்து அதிர்ச்சி அடைந்தார் என அவரின் சட்டத்தரணி ட்ரைஸ்டன் ராபர்ட்ஸ் தெரிவித்தார். பின்னர் தான் மோசடியாக பெற்ற பணத்தில் கணிசமான தொகையை கொலின் பென் திருப்பி செலுத்தினார். அதேவேளை வழக்கு செலவு தொகையாக அவர் 146 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடடா, இவர் அவசரப்பட்டு விட்டாரா? மருத்துவர்களின் கணிப்பை நம்பி பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டாரா? போதாததற்கு அரசாங்கத்தையும் ஏமாற்றி மோசடியும் பண்ணியிருக்கிறார். இருக்கிறதை எல்லாம் அனுபவித்து விட்டு சந்தோஷமாய் போய் சேரலாம் என்று நினைத்தாரோ என்னவோ. ஆனாலும் மருத்துவரின் கணிப்பு இப்படி இருக்க இறைவனின் கணிப்பு வேறு மாதிரியாக அமைந்திருக்கிறது. ஏது எப்படியோ போய் சேர்வதற்கான கணிப்பு இறைவன் கையில் தான் இருக்கிறது. அவருக்கு இன்னும் ஆயுள் இருக்கிறது. கணவர் பயணம் செய்யும் உல்லாச கப்பலை அடைவதற்காக 4 மணித்தியாலங்கள் கடலில் நீந்திய 65 வயதான பெண். உல்லாச கப்பலில் தனது கணவர் பயணம் செய்வதாக எண்ணிய 65 வயதான பெண்ணொருவர் அக்கப்பலை அடைவதற்காக 4 மணித்தியாலங்கள் கடலில் நீந்தி களைத்த நிலையில் மீனவர்களால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் போர்த்துக்கலில் இடம்பெற்றுள்ளது. பிரிட்டனை சேர்ந்த உல்லாச பயணியான சுசான் பிரவுன் எனும் பெண்ணே இவ்வாறு கடலில் நீந்தினார். இப்பெண்ணும் அவரின் கணவரும் உல்லாச கப்பலொன்றில் பயணம் மேற்கொண்டனர். 32 நாட்கள் இப்பயணம் நீடிக்கவிருந்தது. எனினும் 28வது நாளான கடந்த சனிக்கிழமையுடன் இவர்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் பிரிட்டனுக்கு திரும்பி செல்வதற்கு தீர்மானித்தனர். அதையடுத்து போர்த்துக்கலின் ஃபங்ஷல் துறைமுகத்தில் இவர்கள் இறங்கினர். பின்னர் பிரிட்டனின் பிரிஸ்டல் நகருக்கு செல்வதற்காக ஃபங்ஷல் நகர விமான நிலையத்துக்கு இவர்கள் சென்றனர்.
அவ்விமான நிலையத்தில் சுசான் பிரவுனுக்கும் அவரின் கணவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதையடுத்து தான் டாக்ஸியொன்றை பிடித்து மீண்டும் துறைமுகத்துக்கு சென்று கப்பல் பயணத்தை தொடரப்போவதாக சுசானின் கணவர் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். சனிக்கிழமை மாலை அந்த கடற்கரையோர விமான நிலைய வளாகத்தில் இருந்த சுசான் பிரவுன் மேற்படி கப்பல் விமான நிலையத்துக்கு சற்று தொலைவில் அத்திலாந்திக் சமுத்திரத்தில் சென்று கொண்டிருப்பதை கண்டார். அக்கப்பலில் உள்ள தனது கணவருடன் இணைந்து கொள்வதற்காக நீந்திய கப்பலை அடைவதற்கு தீர்மானித்தார். இரவு 8 மணியளவில் தனது கைப்பையை மிதவை போன்று பயன்படுத்திக் கொண்டு அத்திலாந்திக் சமுத்திரத்தில் அவர் நீந்த ஆரம்பித்தார். சுமார் 4 மணித்தியாலங்கள் கடலில் நீந்திய அவர் களைத்து போன நிலையில் உதவி கோரி அல ஆரம்பித்தார். ஞாயிறு அதிகாலை 12:20 மணியளவில் அங்கு வந்த மீன்பிடி படகொன்றிலிருந்து மீனவர்களால் சுசான் பிரவுன் காப்பாற்றப்பட்டார். கரையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் நீந்திக் கொண்டிருந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டார். உடல் வெப்பநிலை மிக குறைந்த நிலையில் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. டைட்டானிக் கப்பலிலிருந்து உயிர் தப்பிய பெண் போல் அவர் காணப்பட்டார் என மீனவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை சுசான் பிரவுனிடம் அவரின் கணவர் கூறியதை போன்று அவர் அக்கப்பலுக்கு திரும்பி செல்லவில்லை. அவர் விமானம் மூலம் பிரிட்டனுக்கு சென்றார் என்பது பின்னர் தெரிய வந்தது. அடடா, 65 வயதில் என்ன தைரியம் இந்த பெண்மணிக்கு! உயிரை பணயம் வைத்துத்தானே கடலில் நீந்தி இருப்பார். உல்லாச பயணம் மேற்கொள்ள இருந்த இவர்கள் இடையில் வாக்குவாதம் ஆகி போனதால் பயணமும் திசை மாறியே போயிருக்கிறது. பொதுவாக பெண்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தாலும் கணவனை விட்டுக் கொடுப்பதில் விருப்பம் கொள்ள மாட்டார்கள். இந்த பெண்ணுக்கும் அதே நிலைமையே. கணவனோ கண்டுகொள்ளாமல் போகிற இடத்தை போய் அடைந்திருக்கிறார். மனைவியானவளின் துடிப்பு 65 வயதிலும் உயிரை கூட மதிக்காமல் கடலில் குதிக்க செய்திருக்கிறது என்றால் பெண் என்பவள் பேதை அல்லவே. 80 அடி உயரமான மரத்தின் மீது ஏறி 25 மணித்தியாலங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த நபர். அமெரிக்காவில் 25 மணித்தியாலங்களாக மரம் ஒன்றில் ஏறியிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவருக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் வழக்கு தொடுத்துள்ளனர். 28 வயதான கோடே லீ மில்லர் எனும் இந்த இளைஞர் வாஷிங்டன் மாநிலத்தின் சியாட்டில் நகரில் உள்ள 80 அடி உயரமான மரம் ஒன்றில் ஏறியிருந்தார். விசாரணை ஒன்றின் போது போலீஸ் அதிகாரியிடம் பொய்யான பெயரை கொடுத்த குற்றத்திற்காக அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அவர் பல உயரமான கட்டடங்களின் மத்தியில் உள்ள மரத்தின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். மரத்திலிருந்து இறங்குமாறு அவரை போலீசார் அறிவுறுத்திய போதிலும் அதை அவர் செவிமடுக்கவில்லை. அருகிலுள்ள கட்டிடம் ஒன்றின் 6வது மாடியில் இருந்தவாறும் தீயணைப்பு துறையினரின் கிரேன் ஒன்றில் இருந்தவாறும் போலீஸ் அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொலைக்காட்சிகளில் இந்நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. சுமார் 25 மணித்தியாலங்களின் பின்னரே மரத்திலிருந்து மில்லர் இறங்கினார். இந்நடவடிக்கையினால் மரத்துக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக $7,800 அவர் செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அவர் $50,000 பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆம், புதுமையான போராட்டமாகத்தான் தெரிகிறது. மரத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதென்பதே நினைத்து பார்க்கக்கூடிய விடயமா? சொகுசாகத்தான் மரத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இவர். மரத்தின் மேல் நின்றால் எதுவும் சாதித்து விடலாம் என்று நினைத்தாரோ என்னவோ இந்த வகை போராட்டத்தை கை கொண்டிருக்கிறார். மட்டுமல்லாமல் சும்மா இருந்த மரத்தையும் சிதைத்து அநியாயமாக தண்ட பணம் கட்டவும் வழி செய்து கொண்டிருக்கிறார். 25 மணி நேரம் மரத்தில் குந்தியிருந்து பெற்றது எதுவும் இல்லாமல் போய்விட்டது. யோகாசனம் செய்ய வேண்டும் என பயணி பிடிவாதம், விமானம் திரும்பி சென்றது. அமெரிக்காவின் ஹவாய் தீவிலிருந்து ஜப்பானை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணியொருவர் யோகாசனம் செய்ய வேண்டும் என அடம்பிடித்ததால் அவ்விமானம் மீண்டும் ஹவாய்க்கு திருப்பப்பட்ட சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இவ்விமானம் கடந்த வாரம் ஹவாய் தீவின் ஹொனேலுலு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பானை நோக்கி புறப்பட்டது. இவ்விமானத்தில் உணவு பரிமாறப்பட்ட போது பயணிகளில் ஒருவரான ஹயாம்டே பாயே என்பவர் விமானத்தின் பின்பகுதிக்கு சென்று யோகாசனத்திலும் தியானத்திலும் ஈடுபட முயன்றார். மீண்டும் ஆசனத்தில் அமருமாறு அவரின் மனைவி மற்றும் விமான ஊழியர்கள் கோரிய போது அவர் ஆத்திரமடைந்து மனைவியை அப்பால் தள்ளிவிட்டார்.
அவரை மீண்டும் ஆசனத்தில் அமர வைப்பதற்கான முயற்சி பலனளிக்காததால் விமானத்தை மீண்டும் ஹவாய்க்கு திருப்புவதற்கு விமானிகள் தீர்மானித்தனர். பின்னர் FBI அதிகாரிகளால் ஹயோங்டே பாயே கைது செய்யப்பட்டார். யோகாசனம் செய்யும் அளவுக்கு அப்படி அங்கே இடம்தான் இருக்கிறதா? இவர் என்ன ஆகாயத்தில் பறக்கும் போதே தரையில் இருக்கிறோம் என்ற மிதப்பில் யோகாசனம் செய்ய முயற்சித்தாராம்? விமானத்தில் பயணிகளுக்காய் சில வரையறை வரம்பு முறைகள் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. பயணிகள் ஆசனத்தில் அமர்ந்து ஆசன பெல்ட் போட்டுத்தான் பயணிக்க வேண்டும் என்பது பாதுகாப்பு கருதியதான ஒரு வரம்பு. அதையும் மீறி யோகாசனம் செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்வது? ஆனாலும் ஒரு பயணியை அவரது ஆசனத்தில் இருக்கும்படி செய்ய அந்த விமானத்தில் பயணம் செய்த யாருக்குமே முடியாமல் போயிருக்கிறதே எனும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு நபருக்காக விமானத்தை திருப்புவதென்பது மற்ற பயணிகளையும் அசௌகரியங்களுக்குள் உள்ளாக்கும் என்பதை விமானிகள் எண்ணவில்லை போலும். விபத்தில் சிக்கிய கையை வயிற்றில் உருவாக்கப்பட்ட பையில் வைத்து பாதுகாக்கும் மருத்துவர்கள். பிரேசிலை சேர்ந்த நபர் ஒருவர் விபத்துக்குள்ளாகி காயமடைந்ததை அடுத்து அவரின் கை துண்டிக்கப்படுவதை தடுப்பதற்காக அந்நபரின் வயிற்றுக்குள் பை ஒன்றை உருவாக்கி அதற்குள் கையை வைத்து பாதுகாக்கும் நடவடிக்கையை மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ளனர். பிரேசிலின் தென் பிராந்தியத்தில் உள்ள ஊலின்ஸ் நகரை சேர்ந்த கார்லோஸ் மெரியோட்டி எனும் 42 வயதான நபர் தொழிற்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது இயந்திரம் ஒன்றில் அவரின் கையகப்பட்டு படுகாயம் ஏற்பட்டது. இக்கை துண்டிக்கப்படுவதை தடுப்பதற்காக கையை மென்மையான திசுக்களுக்கு இடையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என மருத்துவர்கள் கருதினர். இதனால் கார்லோஸ் மெரியோட்டின் வயிற்றில் துளை ஒன்றை ஏற்படுத்தி பை போன்ற அமைப்பை உருவாக்கி அப்பைக்குள் அவரின் கையை வைத்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஓலின்ஸ் நகரில் உள்ள சாண்ட் ஒசிலியா வைத்தியசாலையைச் சேர்ந்த மருத்துவர் போரிஸ் பிராண்டோ இந்த அரிய வகை சத்திர சிகிச்சையை மேற்கொண்டார். சுமார் 42 வாரங்கள் வரை தனது கையை இவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என மருத்துவர் போரிஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வளர்ச்சி வியந்து பார்க்கும் அளவுக்கு பரந்து வியாபித்திருக்கிறது. அறிவியலின் உச்சம் மனிதனை எதை எதையோ எல்லாம் செய்து பார்க்க தூண்டுதலை கொடுக்கிறது. மொத்தத்தில் விஞ்ஞானம் உலகை ஆட்டி படைக்கிறது. துண்டிக்கப்பட வேண்டிய கை வயிற்று பகுதிக்குள் பை போன்ற அமைப்பினுள் பாதுகாக்கப்படுகிறது என்றால் மனித மூளைகள் எதை நோக்கி செல்கின்றன என்பதனையும் கற்பனை பண்ண முடியாமல் இருக்கிறது. எது எப்படியோ அந்த நபருக்கு துண்டிக்கப்படாத அளவில் கை கிடைத்தால் அதை விட வேறு என்ன வேண்டும்? இந்த செய்தியோடு விந்தை செய்திகள் நிறைவை காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். விந்தை செய்திகள் பாகம் 152 இணைய தேடல்களுடன் இணைந்த விந்தையான செய்திகளின் ஒரு தொகுப்பாக இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே அறிந்த செய்திகளும் இருக்கலாம், அறியாத செய்திகளும் இருந்திருக்கலாம். அந்த வகையில் இன்றைய செய்தி பரப்பில் என்னை 2-3 செய்திகள் பாதித்தது. அதில் ஒன்று, அந்த கணவனுக்காக நடுக்கடலில் குதித்து கணவனை தான் அடைய அந்த குதித்த பெண்ணின் மனசு எப்படி இருந்திருக்கும், விட்டு கொடுக்க முடியாத அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கிறது என்று கற்பனை பண்ணி பார்த்தேன். உண்மையில் நாங்களாக இருந்தால் உயிரை பணையம் வைத்து கடலில் குதித்து கணவனை போய் சேர்ந்திருப்போமோ என்று தெரியவில்லை. முதலில் எங்களுக்கு உயிர் பயம் வந்திருக்கும், அடுத்து கடலில் குதிப்பதா என்ற ஒரு பயம் வந்திருக்கும். ஆனால் அந்த பெண்மணி 65 வயதில் குதித்திருக்கிறார் என்னும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அடுத்து என்னென்றால், இப்ப அண்மை காலங்களில் எல்லாம் இந்த பறக்கும் விமானங்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக தரை இறக்கப்படுவதும் திருப்பி அந்த இடத்துக்கு போகப்படுவதும் ஒரு முறையில்லாத செயல் மாதிரி எனக்கு தெரிகிறது. என்னென்றால், ஒரு இந்த செய்தியை பார்க்கும்போது ஒருவர்
இது செய்து கொண்டிருக்கார். யோகாசனம் செய்ய வேண்டும் என்று அடம் பிடிப்பவரை அவரது சீட்டில் தூக்கி உட்கார வைத்து பெல்ட்டை போடுவதற்கு அங்கிருக்கும் யாருக்கும் தைரியம் இல்லையா? அவரை திருப்பித்தான் கொண்டு போய் அங்கு சேர்க்க வேண்டுமா, இருந்த இடத்துக்கே போய் சேர்க்க வேண்டுமா என்பது மாதிரியும் இருந்ததே. அதனால் அவசர பயணங்களுக்காக அந்த விமானத்தில் ஏறி இருக்கும் மற்ற பயணிகள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டார்களா என்று யோசிக்காமல் இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக விமானத்தை திருப்பி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்திலே போய் இறக்கி இருக்கிறார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் விந்தையாக இருக்கிறது. அந்த அவரை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு ஆள் இல்லை எனும் போது அடுத்த செய்தி இன்னும் ஒன்று பாதித்தது. மருத்துவத்தின் அந்த உலகத்துல நடக்கிற மருத்துவ துறையில கண்டிருக்கின்ற வளர்ச்சி, ஒருவரின் கை போயிருக்கிறது, அதனை துண்டிக்காமல் இருப்பதற்காக அவரது கையை அப்படியே வயிற்றுக்குள் ஒரு பை போன்ற அமைப்பை செய்து வயிற்றுக்குள் அந்த மென்மையான திசுக்களுக்கு இடையில் வைத்து அந்த கையை துண்டிக்காமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அந்த படங்களை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அவர் கையை அப்படியே வயிற்றுக்குள் போட்டிருந்து அதை அந்த சர்ஜரி பண்ணி வைத்திருக்கின்றார்கள். என்ன நடக்க போகிறது, அவரது கை முழுமையாக வெளியே இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கப்படுமா, அந்த திசுக்கள் எல்லாம் வளர்ந்த பின் எடுக்கப்படுமா என்பது நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே செய்திகள் இவ்வளவாகத்தான் இருந்தது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரத்திலும் விந்தைய செய்திகள் பாகம் 153 சந்திக்கலாம்.